வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வரப்போகிற எல்லோருக்கும் வணக்கம் 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 வணக்கம். இங்கே வந்திருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். வருஷத்துல எத்தனையோ நாட்கள் இருக்கு, இருக்கா இல்லையா? எத்தனை நாட்கள் இருக்கு? 365 நாள் இருக்கா? இருக்கா? இருக்கு. சரி, 365 நாளையும் நம்ம கொண்டாடுறது இல்லையே, ஏன் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் நம்ம கொண்டாடுறோம்? அது ஏன் வந்து கேட்கிறோம், சொல்லணும் இல்லையா? 365 நாள்ல சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிற காரணத்தாலும், சில நல்ல தலைவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு சொல்வதற்காகவும் ஒரு சிறப்பான நாட்கள் என்று உண்டு. உண்டா? உண்டு. ஏ, ஆகஸ்ட் 15 என்ன நாள்? ஆகஸ்ட் 15 என்ன நாள்? ஜனவரி 26 ஒரு நாளைக்கு தான் இல்லையா? எல்லாரும் சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் ஜோரம் ஒண்ணு கை தட்டுங்க. சுதந்திர ஆகஸ்ட் 15 என்ன சுதந்திர தினம் தெரியுது? யோசிச்சு சொல்றாங்க, தயங்கி சொல்றாங்க. ஜனவரி 26 தான் குடியரசு தினம் தெரியுது. இப்ப எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், பிப்ரவரி 14 என்ன தினம்? சட்டம் சொல்லிவிட்டாங்க. இது மட்டும் நல்லா தெரியுது. மகளிர் தினம் இன்னைக்கு, குளிர்வாதர் தினம் இன்னைக்கு, ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 இல்ல. இங்க வந்திருக்கிற மாணவர்கள் எல்லாரும் உங்களை நல்ல உயரத்துக்கு கொண்டு சேர்க்கிற உங்க குருமார்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க பாப்பா. இப்படிப்பட்ட நல்ல நாட்கள் இருக்கிற இந்த சூழல்ல இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம், இன்றைய தினம் மிக முக்கியமான தினம், இன்றைய தினம் மிக மிக முக்கியமான தினம். இன்றைக்கு தேசிய ஜனங்களுக்கு எல்லாம் நான் சொல்றோம், எத்தனையோ சினிமா பாடல் கேட்கறீங்க, சினிமாக்கள் பாக்குறீங்க, வில்லன் பாட்டு கூட கேட்டுக்கீங்க, வில்லி பாட்டு கூட கேட்டுக்கீங்க. வில்லன் பாட்டு தெரியும், வில்லி பாட்டு தெரியும். வில்லு பாட்டு தெரியுமா? வில்லு பாட்டு தெரியுமா? அந்த வில்லு பாட்டு கலைஞர்கள் தான் நாங்க. இந்த வில்லு பாட்டு கலைஞர்களை பார்த்து இந்த கூட்டம் என்ன நினைக்குதுன்னா, இவர்கள் ஏதோ தஞ்சாவூர்ல இருந்தோ இல்ல புதுக்கோட்டையில் இருந்தோ வந்திருக்கிற கூட்டம் என்று நினைக்கிறாங்க. அதுதான் இல்ல, அதுதான் இல்ல, அதுதான் இல்ல. சரி, இவர்கள் தொழில் முதலில் முறை கலைஞர்களா? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் மிக்க கலைஞர்களா? இன்னும் யோசிக்கிறாங்க. நம்ம மாவட்ட முதன்மை கல்வி அலுவலைய நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பாக்குறாரு. என்ன சொல்றாரு? தொழில் முறை முறை கலைஞர்கள் தான் போல இருக்கு. மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் உரு உருன்னு எங்களையே பாக்குறாரு.
இந்த வெள்ள சட்டைக்கும் வெள்ள பட்டைக்கும் இவர் உண்மையிலே கலைஞர்தான் போல இருக்குன்னு பாக்குறான். ஜனங்களே, வில்லு பாட்டு ரசிக்க வந்தவர்களே, மாணவர்களே, பெண்களே, ஆசிரியர் பெருமக்களே, இவர்கள் யாருன்னா நாங்கள் யாருன்னா மலையிலேயே பெரிய மலை, எந்த மலை? இமயமலை. தமிழ்நாட்டிலேயே பெரிய மலை எந்த மலை? நீலமலை. நம்ம ஊட்டி மலை. இந்த ஊட்டி மலையில பச்சை பசையல் என்று மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூக்களும் பூத்திருக்கிற இந்த அழகான பிரதேசத்தில் இல்லையா, மலைகளும் மடுக்களும் அருவிகளும் எல்லாம் பூங்கி பாய்கிற அற்புதமான இந்த வனாந்தரத்துல ஒரு உன்னதமான ஒரு கல்லூரி இருக்கு. அது என்ன கல்லூரி? அந்த கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவிகள் இவர்கள் எல்லாம் என்ன படிக்கிறாங்க? தமிழ் இலக்கியம் படிக்கிறார்கள். நாங்கள் வந்து இவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள். நாங்கள் இறுதியில் இருக்கிற வெள்ளச்சட்டையும் வெள்ளப்பட்டையும் போட்டிருக்கிற இந்த வாத்தியவாதிகள் பசவாத்திய வாசிக்கிறவர்கள் ஆசிரியர். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு வில்லுப்பாட்டின் மூலமாக தேசிய வாக்காளர் தினத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை தரப்போகிறோம். அந்த நண்பர்களே, மாணவர்களே, கலைஞர்களே, பார்வையாளர்களே, போரில் பாய்வது வில்லம்பு, போரில் பாய்வது வில்லம்பு, இங்கே பாய்வது சொல்லம்பு, சொல்லம்பு, சொல்லம்பு. சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில நம்ம வில்லுப்பாட்டின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக வந்திருக்கிற ஒரு சூழல்ல வில்லுப்பாட்டை தொடங்கும் பொழுது ஒரு பக்தி பாடல் இல்லாமல் தொடங்கினா நல்லா இருக்காது இல்ல? கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் யாரு? அந்த கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுளாகவும் முழுவதர் கடவுளாகவும் இருக்கிற ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, நந்தி மகந்தனை, யானை குருந்தனை, விநாயகனுக்கு வணக்கம் சொல்லுகிற ஒரு குழுவெல்லாம் இருக்கிறோம்.